தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சால்வைகளை பெற்றுக்கொள்ளுகிற வழக்கமில்லை, வழக்கமில்லை. ஆனால் அன்போடு தோழமை கட்சிகளும் இயக்கத்தின் தோழர்களும் தாய் கழகங்களும் அளித்ததை மகிழ்வோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உணர்வோடு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தல் களத்தை பார்த்தது. ஒரு பக்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமை அரசு, இன்னொரு பக்கம் மத்தியில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவின் நரேந்திர மோடியின் ஆட்சி. இரு ஆட்சிகளும் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இரு ஆட்சிகளும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழக மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி தூக்கெறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கொள்கை அளவிலும் சரி, கோட்பாட்டு அளவிலும் சரி, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த சுயமரியாதை சிந்தனையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மகத்தான வெற்றி கூட்டணியை நாம் ஆதரித்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்காக எந்தவித நிபந்தனையும் முன்வைக்கவில்லை. நாங்கள் முன்வைத்ததெல்லாம் எந்த முழக்கத்திற்காக இந்த பொதுக்கூட்டம் இந்த நடைபெறுகிறதோ அந்த முழக்கத்தை முன்வைத்தோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் 25 கோரிக்கைகளில் நீண்ட நாள் ஆயுள் சிறைவாசிகளாக இருந்து வருகின்ற எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று சொன்னோம். நீண்ட நாட்களாக போராடி வருகிற விவசாய பெருமக்களின் வாழ்வில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக்கியிருக்கிற ஹைட்ரோ மீத்தேன் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்கிற வாக்குறுதியை தாருங்கள் என்று சொன்னோம். எட்டு வழி சாலை என்கிற பெயரில் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வை முற்றுமுதலாக அழித்து அவர்களை இடப்பெயர்வு செய்து சொந்த மாவட்டத்தில் சொந்த மக்களை அகதிகளாக்குற நாசகர திட்டங்களை நாங்கள் வந்தால் அதை ரத்து செய்வோம் என்கிற உத்தரவாதத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னோம். ஏழை எளிய மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக ஏறி வருகின்ற விலைவாசிகளை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுங்கள் என்று சொன்னோம். இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த கோரிக்கைகளை முன்வைத்ததோ அந்த கோரிக்கைகளை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த மகத்தான வெற்றி கூட்டணி தன்னுடைய தேர்தல் பிரகடனமாக அறிவித்தது. அந்த அடிப்படையில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை அணுகியதே தவிர நோட்டுக்கும் சீட்டுக்கும் அல்ல. நாம் நினைத்திருந்தால், ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அடிமை அரசாங்கத்திடமிருந்து கைகூத்திருந்தால் நமக்கு பதவிகள் கிடைத்திருக்கும், பணங்கள் கிடைத்திருக்கும், புகழ்கள் கிடைத்திருக்கும். ஆனால் அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் என் தமிழ் சமூகம் சந்தித்து வருகின்ற இன்னல்களை பற்றி, துன்பங்களை பற்றி, துயரங்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு இயக்கமாக, ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர்கள், பல்வேறு இளைஞர்கள், மாணவர் சமூகம் பல்வேறு அரசியல் கட்சிகளிலே மாற்று இயக்கங்களிலே பணியாற்றினாலும் கூட, இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு முதல் கூட்டமாக இன்றைக்கு நம்முடைய புகாரி அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான இளைய முகங்கள் எம்மோடு கைகோத்திருக்கின்றன. இந்த இளைய தலைமுறை பார்த்து நான் கேட்கிறேன், கிரிக்கெட்டை நாம் ரசிப்போம், கைத்தட்டுவோம், அதோடு விட்டுவிடுவோம், அதற்கு நாம் பைத்தியமாக வேண்டாம். ஆனால் ஒன்று தடுக்கப்பட வேண்டியது, தாய்மார்கள் இன்றைக்கு இங்கே இருக்கின்றீர்கள், இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை, கலையை, கலாச்சாரத்தை, கூட்டு குடும்பத்தின் ஒற்றுமையை சிதைக்கின்ற இந்த சினிமா சீரியலுக்கு எதிராக என் இஸ்லாமிய சகோதரர்களை வீதிக்கு வாருங்கள். இங்கே அமர்ந்திருக்கிற என் பாட்டிகளை, தாய்மார்களை வீதிக்கு வாருங்கள். ஏதோ ஒன்று பேரான் பிக்கு பாசம். அந்த பிக்கு பாசில் இந்த கமலம், அதில் இருக்கிற நாலு பேர் அடிக்கிற லூட்டியும் அடிக்கிற கூத்தும் செருப்பாலே அடிக்கணும்னு தோணுது எனக்கு. ஆனால் நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், இவன் முண்டாட்டி அவன் கிட்ட முட்டான், அவன் முண்டாட்டி இவன் கிட்ட முட்டான், இவன் அவளை வச்சுக்கிட்டான், அவளை இவளை வச்சுக்கிட்டான். இதுக்கு சில தொலைக்காட்சிகள் இருக்குது. இது இஸ்லாம் ஏற்கிறதா? இது நபிகள் நாயகர் போதிக்கிறாரா? இந்து மதம் போதிக்கிறதா? புத்த மதம் போதிக்கிறதா? கிறிஸ்துவ மதம் போதிக்கிறதா? என்ன பானம் கட்டவன்ல, உங்களுக்கு பணம் பண்ணோன்னா அதுக்கு வேறு போர்டு போட்டு விபச்சார தொழில் பண்ணிட்டு போங்க. சில நாட்டில் அனுமதிச்சிருக்கிறான். அதை விட்டுட்டு என் பச்சை குழந்தையோடு, ஒரு வயசு பொண்ணோடு, படிக்கிற மாணவனோடு, படிக்கிற இளைஞனோடு, பெத்த தகப்பனோடு, பெத்த தாயோடு ஒன்றா உட்கார்ந்துருக்கிற என் வீட்டு அறையில் நான் பார்க்கிற காட்சிகளில் எவ்வளவு கேவலமான வசனங்கள், எவ்வளவு கேசலமான வார்த்தைகள், எப்படி மோசமாக பரிமாறப்படுகிறது. அந்தரங்கம் என்பது அந்தரங்கம், அது அந்தரங்கமாக இருக்கப்பட வேண்டும். அது வீட்டின் கதவுக்குள், வீட்டின் அறைக்குள் நடக்கப்பட வேண்டும். அதை கொண்டு வந்து ஒரு தொலைக்காட்சியில் பொது அறையில் நடத்தி இந்த மண்ணை நாசமாக்குறீர்களே, நியாயமா? நியாயமா? கமலஹாசன்
உன்னுடைய நடிப்பை, உன்னுடைய திறமையை, நீ புன்னகை மன்னனாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ரசிக்கிறோம். அதே நேரத்தில் உன்னால் நடத்தப்படுகின்ற இந்த ஷோ, உன்னால் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வில் ஒரு நியாயமான ஒரு சென்சார், ஒரு நியாயமான வார்த்தை கட்டுப்பாடு, அது எல்லாம் ஒரு ஒழுங்குகள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி கொண்டு வரப்படவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து இதே மாதிரி என் பெண்களை இழிவுபடுத்துகிற, என்னுடைய கூட்டு குடும்ப பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிற அநாகரிகமற்ற நாகரிகமற்ற வார்த்தைகள் விளையாடும் என்று சொன்னால் தடுத்து நிறுத்தப்படும் தமிழக வாழ் உரிமை கட்சி தோழர்களால் என்பதை எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன். அப்புறம் இன்னொன்று, ஒரு அம்மா உத்தம பத்னி, அது ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு அது பேர் என்ன, சொல்வதெல்லாம் உண்மையா? நான் கேட்குறேன், இந்த நிகழ்ச்சியை என் தாய்மார்கள் யாராச்சும் ஆதரிக்கிறீங்களா? நீங்கள் தான் எஜமானர்கள், ஆதரிக்கிறீங்களா? எங்கேயோ 12 கோடி மக்கள் நம்ம தமிழர்கள் வாழ்கிறோம், அதில் எங்கேயோ ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு தவறு நடந்து போச்சுன்னா கொண்டாந்து உட்கார வச்சு அதை ஓப்பன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அவனோட பேச வச்சு, நீ இவனோட போன, நீ அவனோட போன, அவனோட 12 மணி வரும் பேசின, அவனோட அங்கே போன, அங்கே ரூம் போட்டிருந்த, இதெல்லாம் சொல்ல வச்சு அந்த குடும்பத்தை உண்டு இல்லைனாக்கி, அந்த குடும்பத்தை நாளைக்கு மறப்போம் மன்னிப்போம்னு சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பை இல்லாதாக்கி, அவனை கத்தி எடுத்து போய் குலகாரனாக்கி குட்டிச்சோர் ஆக்கிறையே, நடுவர் வந்து உக்காரிய உத்தம புத்தனியே, உன்னை கூட்டி என் பாட்டுக்கிட்ட சில கேள்வியை கேட்க வைக்கிறேன், ஒரே ஒரு நாள் என் பாட்டு கேட்குற கேள்விக்கு ஒரு நாள் பதில் சொல்ல முடியாது, துப்பு இருக்கா? எதுக்கு எதுக்கு உங்க ஷோ? காசுக்காக என்ன ஆனாலும் கேள்வி கேட்பீங்களா? காசுக்காக எப்படி வேணாலும் பேசுவீங்களா? இது தட்டி கேட்கக்கூடாதா? தமிழ்நாட்டில் இவற்றையெல்லாம் தட்டி கேட்கிற கட்சி மட்டுமல்ல, கொட்டி கேட்கிற கட்சி தான் தமிழக வாழ் உரிமை கட்சி. ஏற்கனவே ஒரு பாடகர் பாட்டு எழுதினார், பெண்கள் கோச்சிக்க கூட, 2 வரியை மட்டும் சொல்கிறேன், எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி, அப்போ நாம் ஓத்தாலும் உன் பொண்டாட்டி எப்படி சமைஞ்சாலும் அப்படி தாண்டா சமைஞ்சிருப்பான்னு கேட்டான் அவனை, ஃபோனை போட்டு நேரடியாக. ஆ, நீ ரெடியா, நான் ரெடியா, எதுக்கு இந்தியா பாகிஸ்தான் போருக்கா? ஆ, கட்டில்கள் எதுக்கு பாட்டு? எவ்வளோ கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான பாட்டு, பாடல், டான்ஸு, குத்தாட்டம். எந்த ஒரு டிவியாவது, எந்த ஒரு சினிமாவாவது, எந்த ஒரு படமாவது, எந்த ஒரு சீரியலாவது பார்க்க முடியுதா? இதான் தமிழர் பண்பாடு, இதான் தமிழர் பண்பாடு, இதான் தமிழர் கலாச்சாரம், இதான் தமிழர் நாகரிகம். சொல்லு, எல்லாத்தையும் தொலைத்து குட்டிச்சவரை ஆக்கி இந்த நாட்டையே சீரழிக்கிற ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கிட்டும் போறியே, சொல்லுங்க. வடநாட்டுக்காரன் எங்கேயோ டப் பண்ணி சீரியல் கொண்டு வரானா, அதை ஒரு தொலைக்காட்சி காப்பி பண்ணிக்கிறான், உடனே அதை அப்படியே போடுறான். அதுக்கு பாதி பொம்பளைங்க அடிமை, விழிஞ்சா இருந்தால் போது போனால் புருஷனுக்கு சோறு போடுதோ இல்லையோ, பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்புதோ இல்லையோ. அப்புறம் இன்னும் ஒரு எழுவெடுத்தது வந்துச்சு, பாட்டிலிருந்து குமரி வர எல்லாம் அது என்ன பேசு, டப்மேஷ். எனக்கு அந்த எழுவெலாம் சொல்ல தெரியாது, அது என்னது, டிக்டாக், டிக்டாக். இப்படி இப்படி இடுப்பு ஆட்டிக்கிட்டு மாற ஆட்டிக்கிட்டு, கேவலமாக இல்லை, கேவலமாக இல்லை, எதுக்கடா இதெல்லாம்? இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை நாங்கள் கூட்டம் போட்டு டோல்கேட்டுக்கு சொன்னோம், புரியுதுங்களா? சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கல, அப்புறம் எங்கள் நடவடிக்கையில் இறங்கணும். அதேமாதிரி பல விஷயம்னால அடுக்க முடியும், அதுக்கு நேரம் இல்லை. பெப்சி கோக் தண்ணியை உறிஞ்சி பாட்டிலில் விற்கிறான், சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கல, அப்புறம் கங்கை கொண்டான் உள்ளே போந்தோம், போலீஸ் எங்களை அடித்தோம், நாங்கள் அவங்கள அடித்தோம், புரியுதுங்களா? இதுமாரி பல விஷயங்கள், என்எல்சி காரங்கிட்ட ஏண்டா எங்களுக்கு உள்ளூர்காரங்க வேலை கொடுறா கொடுறான்னு கேட்டோம், ராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தி ஏகே பாட்டுசோனை வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களாம் விவசாயிகள் வெளியேறி வெளியேறினா, உங்களை மாதிரி தாய்மார்கள் ஒரு 10 பேரை ரெடி பண்ணி 10 ஏகே பாட்டுசோனை பிடிங்கிட்டு போட்ட முந்திரி காட்டு உள்ள, அப்புறம் வா எஸ்பி கலெக்டர் ஐஜி டிஜிபி பேச்சு வா வேல்முருகன், எப்படியாச்சும் அந்த துப்பாக்கியை கொடுத்துட சொல்லுங்கள், எப்படியாச்சும் கொடுத்துட சொல்லுங்கள், கொஞ்ச நாள் பொறுப்போம் சினிமாக்காரனை, இந்த டிவி சீரியல் நடத்துகிறவனை, இந்த டைரக்டரு, ரைட்ரு, ஸ்கிரிப்டு எல்லாரும் கொஞ்சம் கேட்டுங்க. எங்களுக்குன்னு நாங்கள் ரொம்ப வழிகளோடு வாழ்ந்தவங்க, ரொம்ப நாகரிகத்தோட, தொன்மையோட, வரலாற்று பெருமிதத்தோட வாழ்ந்தவங்க, உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு வாழ்வியலை வாழ்ந்த எம் இனம் என் கண் முன்னால் சீரழிவதை, என் கண் முன்னால் அழிந்து ஒழிப்பதை எங்களால் சகிக்க முடியலடா. என் வீடு வளசரவாக்கம், என் வீட்டுக்கு பக்கத்தில் போரூரில் 4 வயது குழந்தைய ஒரு பிஇ படித்த இளைஞன் சீரழித்தான், உண்மையா இல்லையா? உங்கள் ஊருக்கும் பக்கத்தில் ஒரு 13 வயசு பொண்ணை அந்த வீட்டில் இந்த லிஃப்ட் மேன்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து காற்று அங்கே வேலை செஞ்ச டெக்னீஷியன் அவன் இவன் எலக்ட்ரீஷியன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வெளியே சொல்லாமல் அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சு 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 கெடுத்தான், உண்மைதானே? ஆக இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை, இந்த அட்டுழித்து எவன் செய்கிறானோ அவனை பொதுவெளியில் ஓங்கி விளக்கமாற்ற கொண்டு செருப்பு கொண்டு அடிப்பதற்கான மகளிர்களாக நீங்கள் மாற வேண்டும் என தருமை தாய்மார்களே. ஏண்டா 4 வயசு மொட்டுக்கிட்ட என்னடா இருக்கும் பாவிகளே, என்னத்தடா கண்டிங்க?
அதை சிதைக்கிறீங்க. 13 வயசு குழந்தை. இதுக்கு எல்லாத்திற்கும் காரணம் இந்த தொலைக்காட்சி சீரியல்களும் இந்த டிக்டாக்குகளும், நான் சொன்ன இந்த பிக் பாஸுகளும், அப்புறம் என்னமோ சொன்னாங்களே அது என்னது, அது ஒரு உத்தம பத்தினி, நீ தீர்ப்பு வழங்குவாங்க, சொல்வதெல்லாம் உண்மை. நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, உனக்கு எத்தனி கணவன், எத்தனி புருஷன், எல்லாத்தையும் சொல்வதெல்லாம் உண்மை. நான் என் கட்சியிலேருந்து ஒரு மகளை நீ பொறுப்பாளர் அனுப்புகிறேன், கேள்வி கேட்கும், பதில் சொல்லுவியா, சொல்லு. எதுக்கு இப்படி ரேட்டிங்காக, பணத்துக்காக பச்சையாக பாழ்மனை இல்ல மனசை, குழந்தைகள் மனசை, இளைஞர்கள் மனசை, இம்மாணவிகள் கல்லூரி படிக்கிற மனசை கெடுத்து குட்டிச்சவராக்கிற இந்த மோசமான நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் இருப்போம். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இளைய தலைமுறை, செங்குன்ற பகுதியில் வாழ்கின்ற வியாபார பெருமக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, உழைக்கும் தொழிலாளர் வர்க்கமே, இந்த மண்ணில் நமக்கான, மண்ணில் நமக்கான அரசு அலுவலகங்களில், நமக்கான தனியார் தொழிற்சாலைகளில், நமக்கான வேலைவாய்ப்புகள் திட்டமிட்டு பறிக்கப்படுகின்ற அநியாயங்கள் நடக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற 156 அரசியல் கட்சிகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு 50,000 மக்களை திரட்டி, ஒரு 1,00,000 மக்களை திரட்டி இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இந்த மண்ணில் வாழ்கின்ற தமிழர்கள், அவன் எந்த சமூகமோ, அவன் எந்த சாதியோ, எந்த மதமோ, அவன் இந்த மண்ணின் குடி, இந்த மண்ணின் பூர்வீக குடி, அவனுக்கான வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்று வீதிக்கு வரவில்லை. வந்த ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நான் பெருமிதத்தோடு பதிவு செய்வேன். அதற்கும் பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் மத்திய அரசு பதவிகளில் 90% வேலை வாய்ப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை முழக்கமான இந்த கோட்பாட்டினை, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கும் என்று அறிவித்தார். இது நம் கட்சிக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம், மாபெரும் வெற்றி. இதுவரையில் ஆண்ட திராவிட இயக்கத்தினுடைய எந்த ஒரு அரசியல் கட்சியும் மத்திய அரசு பதவிகளிலே 90% இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான சட்டத்தை இயற்றுவோம் என்று நெஞ்சுரத்தோடு சொல்லிய வரலாறு கிடையாது. சொல்ல வைத்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் இருந்த, தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்படுகின்ற அந்த அரசு தேர்வாணை துறையில் தமிழர்களுக்கு இருந்த முன்னுரிமை பறிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த எடப்பாடி ஓபிஎஸ் அரசுகள் ஒரு அரசாணையை திருத்தியிருக்கிறார்கள். அந்த அரசாணையில் என்ன திருத்தம் செய்திருக்கிறான், ஒரு 20 நாடுகளை குறிப்பிட்டு, இலங்கை, பங்களாதேஷ் என்று ஒரு 20 நாடுகளை குறிப்பிட்டு, இந்த 20 நாட்டைச் சேர்ந்தவர்களும் இந்தியாவில் குடியேறினார்கள் என்று ஒரு சான்றிதழை பெற்றால் அவர்கள் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி என்கிற அந்த அரசு தேர்வுக்கு தேர்வு எழுதலாம். அவர்கள் நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக வரலாம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக வரலாம், மாவட்ட நீதிபதியாக வரலாம், பதவி உயர்வு பெற்று உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரலாம் என்கிற கதவை அவர்கள் திறந்து விட்டார்கள். ஆனால் அந்த கதவு திறந்து விடுவதற்கு 2016 தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்ட போது, அதை எந்த அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் கண்டுகொள்ளாத போது, அதை கண்டு வெகுண்டெழுது பல்லாயிரக்கணக்கான மாணவர்களையும் இளைஞர்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களையும் திரட்டி டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மண்ணின் மக்களின், மண்ணின் இளைஞர்களின், மண்ணின் மாணவர்களின் வேலைவாய்ப்பு உரிமைக்கு குரல் கொடுத்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற காரணத்தினால்தான் எண்ணற்ற வீர இளைஞர்கள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த அளவுக்கு பறிபோகிறது. காவேரியில் நமக்கான உரிய நீர் கிடைத்திருக்கிறதா? நரேந்திர மோடி நாடகமாடி மேலாண்மை வாரியம் என்று ஒன்றை அமைத்ததாக கூறினார்களே, மேலாண்மை வாரியம் ஒன்று கூடியதா? தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் திறந்துவிடப்பட்டதா? டெல்டா மாவட்டங்கள் முற்றுமுதலுமாக பாலைவனமாக்கப்பட்டு இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களும், மீத்தேன் திட்டங்களும், ஈத்தேன் திட்டங்களும், ஓஎன்சி திட்டங்களும் விரிவாக்கப்படுகின்றன. விவசாயிகள் ஒன்று கூடி கேட்கிறான், ஐயோ மத்திய அரசே, நரேந்திர மோடி அரசே, தமிழ்நாட்டின் அடிமை எடப்பாடி அரசே, நீ எங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேணா, பொருள் கொடுக்க வேணா, தங்கம் கொடுக்க வேணா, வைரம் கொடுக்க வேணா, எதுவும் கொடுக்க வேணா, எங்களுக்கு வச்சிருக்கிற காகாணி அரகாணி நிலத்தில் நிம்மதியாக எங்களை விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ள அனுமதிங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த பாழா போன மோடி கும்பல் என்ன சொல்லுகிறது, ஓஎன்சிசி நிறுவனம் என்கிற மத்திய அரசுடைய நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வாத்து தருவதற்கான திட்டங்களாக நிலத்துக்கும் அடியில் விவசாயிகள் பயன்படுத்துகிற காகாணி அரகாணிக்கும் அடியில் கனிம வளம் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார பெரும் நிறுவனங்களுக்கும் தாரை வார்க்கிற மாமா வேலை செய்து கொண்டிருக்கிறான். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன கேட்கிறது,
இங்கே உட்கார்ந்திருக்கிற எந்த என் தாய்களாவது, எந்த என் இளைஞர்களாவது, எந்த என் பெற்றோர்களாவது விவசாயிகளாக இருந்தால், அந்த விவசாயிகளுக்கு நீ தங்கக்கட்டிகளை தர வேண்டாம், நீ வைரக்கட்டிகளை தர வேண்டாம், நீ வைடூரியத்தை தர வேண்டாம். அவன் வைத்திருக்கிற அரகாணி ஒரு காணியே தஞ்ச நிலத்தில் அவனுக்கு காவேரியில் தண்ணி வருதோ இல்லையோ, அவன் பம்பு செட்டு போட்டு தண்ணி இறைச்சிக்கிறானோ இல்லையோ, இல்லை வானம் பார்த்த பூமியை அவன் பயிர் செஞ்சுக்கிறானோ இல்லையோ, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கடான்னு சொன்ன இந்த நரேந்திர மோடி வாழ விடணுமா விடக்கூடாதா? விடணும் தானே, ஆனால் விடமாட்டேன்றானே. ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்து ராட்சத பில்லரை கொண்டாந்து நிறுத்துறானே, என் விவசாய நிலத்தில் ராட்சத இயந்திரத்தை அப்படியே ஓட்டுறானே, அப்படியே நெல் முளைஞ்சி கதிர் சாய்ந்து கிடக்கிற அந்த நெல் பயிர் நெல் மணிகள் சாய்ந்து கிடக்கிற அந்த நிலத்தில் கொண்டு வந்து ராட்சர இயந்திரங்களை கொண்டு வந்து நிறுத்தி அதை நாசமாக்கி ஆழ்துறை கிணறுகளை அமைத்து அந்த வாயு என்று சொல்லக்கூடிய மீத்தேன் வாயுவை எடுப்பதற்கு திட்டம் தீட்டுகிறானே, இந்த திட்டத்தை கைவிடுங்கள் என்பதுதான் எமது கோரிக்கை. இந்த திட்டம் வேண்டாம். 5000 அடியில் 15000 அடிக்கும் கீழே ஆழ்துறை கிணறை இட்டு அதிலிருந்து நீங்கள் எரிவாயுவை மேலே எடுத்து அதை நீங்கள் பன்னாட்டு பணக்கார பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்த்தீர்கள் என்று சொன்னால் கடல் நீர் உள்ளே வரும், எங்கள் குடிநீர் பாழா போகும், எங்கள் விவசாயம் அழிந்து போகும். அதனால் ஹைட்ரோ கார்பனும் வேண்டாம், மீத்தேனும் வேண்டாம், ஈத்தேனும் வேண்டாம், ONCC வேண்டாம், எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கன்றான். இதை எதிர்த்து போராடியவர்கள் அவர்கள் மீது பொய் வழக்கு, அந்த தாய்மார்கள் மீது தடியடி, அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மீது வழக்கு. ஆக இத்தனை அநியாய அக்கிரமங்களை நரேந்திர மோடி அரசு அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் பன்னாட்டு பெரும் நிறுவனங்களுக்காகவும் செய்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்கிற நாம் எல்லாம் ஆன்டி இண்டியன்றான். இப்போ வேல்முருகன் ஹைட்ரோ கார்பனை எதிர்த்தாக்கா வளர்ச்சிக்கு எதிரானவன், தேச விரோதி. அல்புகாரி எதிர்த்தார்னா தேச விரோதி. இங்கே இந்த பகுதியிலே இருக்கிற பெரியோர்கள் இளைஞர்கள் இந்த திட்டத்தால் விவசாயம் அழிந்துவிடும், விவசாயிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று எங்களோடு கைகோர்த்தால் நீங்கள் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிற தீவிரவாத கும்பல். நான் கேட்கிறேன் நரேந்திர மோடி அவர்களே, எங்கள் விவசாயிகளின் வயிற்றெரிச்சல் உங்கள் சும்மா விடாது. இந்தியாவில் 17 மாநிலங்களில் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கலாம், இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம், ஆனால் உன்னுடைய அநியாய அக்கிரமான திட்டங்களாலும் சட்டங்களாலும் பாசிச நடவடிக்கைகளாலும் இந்து மதத்தை தூண்டி மதத்தின் பெயரால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று நீ போடுகிற திட்டத்தை அடித்து நொறுக்கி சுக்குநூறாக்கிய மண் தமிழர் மண், தந்தை பெரியாரின் மண், தமிழர் நிலம். புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செங்குன்றத்தில் கூட்டத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த நரேந்திர மோடி அரசு இன்றைக்கு நீட்டிழோ திட்டத்துக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொலைக்காட்சியிலே நான் வருகின்ற போது ஒரு அறிக்கையை தந்துவிட்டு வந்தேன். அஞ்சல் துறையில் 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இருந்த நடைமுறை அஞ்சல் துறைக்கு தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு உள்ளூர் மொழி தாய்மொழி தமிழ் மொழிக்கு வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு இந்திய முழுக்க நரேந்திர மோடி உத்தரவிட்டிருக்கிறான், இந்திக்காரர்கள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிதிருக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நரேந்திர மோடியின் மத்திய அரசினுடைய ஆட்சியினுடைய அரசாணை என்ன தெரியுமா? அஞ்சல் துறைக்கு கட்டாயம் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் தேர்வு எழுத தெரிந்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு. நான் கேட்கிறேன், இது தமிழர் நிலம், தமிழர் நாடு, இந்த தமிழர் நாட்டில் என் மொழி தாய்மொழி தமிழ், என் தாய்மொழி தமிழை படித்து என் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்நிய தேசத்திலிருந்து 2000 மைலுக்கும் அப்பால் இருந்து என்னுடைய கிராமங்களில் இருக்கிற அஞ்சல் துறை அலுவலகங்களே பணி செய்வதற்கு ஒரு இந்திக்காரன் வருவான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து விட்டு நான் ரோட்டிலே பிச்சை எடுப்பதா? இதை கேட்டால் நான் ஆன்டி இந்தியன், நான் இந்த தேசத்தின் எதிரி. அஞ்சல் துறையில் அந்த நிலைமை இங்கே இருக்கிறதே. பெரம்பூர் தொழிற்சாலை, ICF, தென்னக ரயில்வே, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ரயில் நிலையங்களும் உங்களுக்கு தெரியும். சமீப காலத்தில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தேன். திருச்சியிலே இருக்கிற ரயில்வே அப்ரண்டிஸ் பணிக்கு 1765 பணிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. அந்த 1765 பதவிக்கு யாரை எடுக்கணும் தாய்மார்கள் சொல்லுங்க. இது நம்பூர் திருச்சி, நம்ம தமிழர் நிலம், நம்பிட்டு பிள்ளைங்க. பிஏ படிச்சிருக்கிறான், பிஎஸ்சி படிச்சிருக்கிறான், எம்எஸ்சி படிச்சிருக்கிறான், எல்லாம் படிச்சிருக்கிறான். அந்த ரயில்வே அப்ரண்டிஸ் ஆக்டுக்கான ஐடி பிட்ரு டன்னரு வெல்டரு மோல்டரு எல்லாம் படிச்சிருக்கிறான். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்கிறான். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸினுடைய அரசு விதி சொல்லுது, உள்ளூர் மாவட்டத்தினுடைய மக்கள் அந்த உள்ளூர் மாவட்டத்துடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அவன் பதிவு செய்திருந்தால் அவனைத்தான் அந்த பதவிக்கு அழைக்க வேண்டும் என்று விதி சொல்லுகிறது, மத்திய அரசின் ஆணை சொல்லுகிறது, தென்னக ரயில்வேனுடைய GM உத்தரவு சொல்லுகிறது.
ஆனால் இந்த உத்தரவுகளை எல்லாம் கிழித்து குப்பையிலே போட்டுவிட்டு இந்த பாசிச நரேந்திர மோடி திட்டமிட்டு ஒரு சதியை செய்கிறான். அந்த திருச்சியிலே அப்ரண்டிஸுக்கு எடுக்கப்பட்ட 1765 பதவிகளில் 1600 பேர் இந்தியை தாய்மொழியாக கொண்ட பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பாட்னா, மோடி ஊரை சேர்ந்தவன், குஜராத்தை சேர்ந்தவன், டெல்லிக்காரன். இது அநியாயம் அல்லவா? இது அக்கிரமம் அல்லவா? அப்ப 1700 பதவிகளில் 1600 பதவிகளை என் நாட்டில் 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு BE MEன்னு படித்துவிட்டு, ITI பாலிடெக்னிக் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் வீடுகளிலே சுருண்டு கிடக்கிறானே, இந்த இளைய தலைமுறைக்கு பதில் சொல்ல வேண்டிய நரேந்திர மோடி, பதில் சொல்ல வேண்டிய இந்த எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி மௌனமாக இருக்கிறான், வாயை திறக்கல. 50,000 மக்களை திரட்டி சென்னையை கோட்டையை முற்றுகையிட்டு இதற்கு நீதி கோரி அதற்கான உத்தரவை பெற்ற ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நெஞ்சடிபித்து நான் சொல்லுகிறேன். இது திருத்தம் செய்யப்படவில்லை என்று சொன்னால், உள்ளூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களை நீ எடுக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ITI பாலிடெக்னிக்கு உனக்கு என்ன தகுதி வேணுமோ, என்ன தகுதி திறமை நீ கேட்கிறாயோ, அந்த தகுதியும் திறமையும் உலகத்திலேயே எல்லாவற்றையும் ஒருபடி மேலே படைத்தவன் என் மான தமிழர் பிள்ளை. அந்த பிள்ளைகளின் கூட்டம் இந்த எடப்பாடி அடிமை அரசால் நடத்தப்படுகின்ற அரசாங்க துறை வேலைவாய்ப்பு துறையில் 1 கோடி பேர் பதிவு பண்ணியிருக்கான். 1 கோடி பேர். அந்த 1 கோடி பேருக்கு தகுதி இல்லையா? ரயில்வே அப்ரண்டிஸ்ல அப்படி, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குங்க, 2 நாட்கள் முன்னாடி ஏடிஎம்ல பணம் எடுத்தால் தமிழில் இருக்கும், மீதம் பணம் எவ்வளோ இருக்குன்னு. இன்றைக்கி அதை பிடுங்கிட்டான், தமிழில் கிடையாது. நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா சலான் இருக்கும், அதில் இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும். இப்போ தமிழ் கிடையாது, சலானில் இல்லை, ஏடிஎம்ல இல்லை. சரி, அந்த கேஷியர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பான், அந்த கேஷியர் மூஞ்செல்லாம் போய் இப்போ பாருங்கள். இம்மனால மேனேஜர் மூஞ்செல்லாம் வடநாட்டுக்கார மூஞ்சியாக இருக்கும், ஆனால் இப்போ கேஷியர் கிளர்க்கு அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த ரெடியில்ஸில் நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள், 100 முகத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 முகம் இந்திக்காரர்கள் முகம். இங்கே புகாரி அவர்கள் சொன்னார்களே, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 45 சுங்கச்சாவடிகளிலே உருட்டு கட்டைகளை வைத்துக்கொண்டு ரவுடிகளை கொண்டு வந்து இறக்கி லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கிகளை செக்யூரிட்டிகளை வைத்துக்கொண்டு ராப்பகல் வழிப்பறி பண்ணுகிறானே, அத்தனை சுங்கச்சாவடிகளிலும் பணியமர்த்தப்பட்டவன் யார் தெரியுமா? இந்திக்காரன். ஏண்டா என் மக்கள்கிட்ட இங்கேருந்து ரெட்டியில்ஸ்லேருந்து அம்பத்தூர் போவாங்க, வேசர்பட்டி போவாங்க, தண்டையர்பேட்டை போவாங்க, திருவத்தூர் போவாங்க, சென்னைக்கு போவாங்க, சென்ட்ரல் போவாங்க, எக்மூர் போவாங்க, போகிறவங்கிட்ட போகும்போது 50 கூட, வரும்போது 50 கூட வழிபறி பண்ணுறதுக்கு உனக்கு எந்த மயிராண்டி அதிகாரம் கொடுத்தான்? எவன்டா கொடுத்தான்? இங்கே இருக்கிற எந்த கட்சியும் கேட்கல. ஒருத்தன் கார் வாங்குறான், லாரி வாங்குறான், பஸ் வாங்குறான்னா ஆயில் முழுவதும் சாலைக்கு வரியை நாங்கள் கட்டிவிட்ட பிறகு எங்கே இருந்து வடநாட்டுக்காரன் கொண்டு வந்து சுங்கச்சாவடியை அமைத்து கொண்டு மீண்டும் வரி கொடு என்று சொன்னால் வரி தர முடியாது என்று அடித்து நொறுக்க ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதற்காக ஒங்கூர் சிறல், ஒங்கூர் புழல் சிறையில் 1 மாதம் இருந்தேன். போன ரம்ஜான் அங்கே தான் கொண்டாடினேன். சிறை எதுக்காக? திருடிட்டு போகல, வழிபறி பண்ணிட்டு போகல, கொலை பண்ணிட்டு போகல, கொள்ளடிச்சிட்டு போகல, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டு போகல, கட்ட பஞ்சாயத்து போட்டு போகல. என் மக்கள் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதற்கான வரியை செலுத்தி விட்டு அவன் போகின்ற போது மீண்டும் காரை நிறுத்தி வண்டியை நிறுத்தி பகல் கொள்ளை அடிக்கிறாயே, இந்த கொள்ளையை தட்டி கேட்பதற்கு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளுக்கு துப்பில்லையா என்று கேட்டுவிட்டு வீதிக்கு வந்து போராடினேன். அடிமை எடப்பாடி அரசி பணக்காரன் சொன்னாங்கிறதுக்காக, டெல்லிக்காரன் மோடி சொன்னாங்கிறதுக்காக திருப்பி உள்ள போட்டான்.